பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி துவாரகாவில் 5,400 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலை நயத்துடன் கூடிய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தினை பிரதமர் நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு கைவினை கலைஞர்கள் ஆணி நேராக விளங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். ஐநா கட்டமைப்பில் சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், காலத்திற்கேற்ப உரிய சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படாவிட்டால் உலக நாடுகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த அமைப்புக்கு வெளியே இருந்து தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு மானிய கடன் வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கலைஞர்களுக்கு 5% வட்டியில் அடமானம் இல்லாத கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி உள்ள விஸ்வகர்மா திட்டம் ஒரு புதிய புரட்சியின் திட்டம் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள பிர்ஷான் முண்டா அரங்கில் நடைபெற்ற இத்திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டம் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளின் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். யுனெஸ்கோவின் பாரம்பரிய இடங்கள் பட்டியலில் சாந்தி நிகேதன் இணைக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூரால் 1901 சாந்தி நிகேதன் தொடங்கப்பட்டது. இதனை உலக அளவிலான பாரம்பரிய இடங்கள் பட்டியலில் யுனெஸ்கோ அமைப்பு சேர்த்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, அனைத்து இந்தியர்களுக்கும் இது பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குறிப்பிட்டார். எல்லை பகுதிகளில் நிலை நிறுத்துவதற்காக பிராணி ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் குழு கூட்டத்தில் பிராணி ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவை நாட்டின் இரு பகுதிகளிலும் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிறுத்தப்பட உள்ளன. நிபா காய்ச்சல் பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகில் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபா பரவலை கண்காணிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் தூரத்தை பொறுத்து இது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்சியின் செயல் திட்டம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் 5 சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கட்சியின் மற்றொரு நிர்வாகியான சச்சின் பைலட் கூறியுள்ளார். கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி வளர்ந்துள்ளதாகவும், உலக அளவில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இந்தியாவில் தான் உள்ளதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே ஒழுகச்சேரியில் தமிழ் சேவா சங்கம் சார்பில் சிவக்குலத்தார் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி, பரதநாட்டியம், சிவகுலத்தார் பண்பாட்டு கலாச்சார நாடகம், சிவகுலத்தார் பறையாட்டம், உப்பேரி, நாதஸ்வரம், தவில், சிவ வாத்திய கச்சேரி ஆகியவற்றை கண்டு ரசித்தார். விழாவில் பேசிய அவர், 1000 ஆண்டுகளாக கோவில் என்பது நமது கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார்.
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று முதல் மீண்டும் இ சேவை மூலம் விண்ணப்பிக்கலாம். தகுதியான நபர்களுக்கு 30 நாட்களுக்குள் கோட்டாட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நிராகரிக்கப்பட்ட சுமார் 57 லட்சம் பேருக்கு காரணம் இன்று முதல் SMS மூலம் அனுப்பப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக திகழ்கிறது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK Stalin தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழா வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா அருகே உள்ள கந்தநேரியில் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான MK Stalin கலந்து கொண்டு பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் பேராசிரியர் விருதுகளை வழங்கி பேசினார். தொண்டர்களின் உழைப்பால் தொடர்ந்த இயக்கம் திமுக என்று குறிப்பிட்ட அவர், தோன்றிய காலத்தில் இருந்த அதே இளமையோடு திமுக தற்பொழுதும் பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தை சிறந்த மாநிலமாக உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய நீரை உடனடியாக விடுவிக்கும்படி கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுதில்லியில் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து மனு அளிக்க உள்ளனர். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் செல்லும் இக்குழுவில் திமுக, காங்கிரஸ், அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக, தமாக, முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முழு முதற் கடவுளாக விநாயகரை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் கோவில்களில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு சிறப்பு வழிபாடுகளை நடத்தி வருகின்றனர். இதேபோல பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் தென்னந்தோப்பிற்குள் 13 அடி உயரத்தில் தேங்காய்க்குள் இருப்பது போன்று விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு அலங்கார வடைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று பைக்கில் வீலிங் செய்தபோது சாலையோர பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான யூடியூபர் TTM வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனித உயிருக்கு ஆபத்து உண்டாக்குவது, பிறருடைய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிப்பது என 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது பாம்பு சட்டி சத்திர காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் பாரம்பரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் விழாவாக உள்ளதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். லிபியாவில் கனமழை வெள்ளத்தால் 3,958 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா சபை அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் கனமழையால் பல்வேறு இடங்களிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. டெர்னா என்ற மாவட்டத்தில் 2 அணைகள் உடைந்ததால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தகவல்களின்படி 3,958 பேர் உயிரிழந்ததாக ஐநாவின் மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நிலவும் அகதிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உறுதியளித்துள்ளார். இத்தாலியின் லம்பேடுசா தீவுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் வரும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 130,000 பேர் வந்துள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு என்றும் கூறப்படுகிறது. புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாகவும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை முற்றிலும் கைவிடும் வகையில்
அலுவலகத்திலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா சபை தலைமை அலுவலகம் முன்பாக ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டன. இரவு நேரத்தில் பறக்கவிடப்பட்ட அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை வடிவிலான ட்ரோன்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இது தவிர பல்வேறு வான வேடிக்கைகளும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இலங்கை அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆசிய கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணியினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.